ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கியூ சாய் வெல்திக்கு. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பிரியங்கா. என்னோட சேனல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் என்னோடய ரெகுலர் டேஸ் எப்படி இருக்குமோ அதை தான் வந்து ப்ளாகாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுவேன். அது மந்த்லி வந்துட்டு நம்மளோட ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணுவேன். ஒரு 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி டீப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய கிச்சன் இப்படி தாங்க இருக்குது, பயங்கர மர்சியாக இருக்குது. என்னோடது ரொம்ப காம்பாக்டான கிச்சன் தான். அதே மாதிரி ஷீட் போட்ட கிச்சன் தான். நான் கண்டிப்பாக இதுக்கு என்ன ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ப்ரொவிஷன் திங்ஸு தென் மேலே இருக்க திங்ஸு எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் கிச்சன்லேருந்து அவுட்டரில் வச்சுருவாங்க. எப்போவுமே எடுத்து நம்ம அது கீழேயே வைக்கக்கூடாது. எனக்கு ஏன் இவ்வளோ திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து கேன்டீனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். கேன்டீனில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு வந்து பல்காக தான் கிடைக்கும். ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஹாஃப் சீல் பண்ணி மேலே வச்சுருவேன். கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் போகிறப்ப என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக காட்டுறேங்க. இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே எடுத்து முதல்ல வந்து வெளியே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே டஸ்ட் பண்ணி விடுவேன். இந்த திங்ஸ் எல்லாம் நான் மேலே வச்சது எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் குடி வந்தப்போ வச்சது. இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு, நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கிச்சனுமே வந்து ஒரு ப்ராப்பரான கிச்சன் இல்லாமல் இருந்ததுனால நான் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணோன்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே இதை வந்து மாடுலர் கிச்சனாக மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் வந்து இப்போ அது வந்து டைம் டிலே ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே, சரி ஓகே, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிச்சனை வந்து கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ சின்ன கிச்சனாக இருந்தாலுமே நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தாங்க அந்த கிச்சனோட அழகு. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லா திங்ஸுமே கிச்சன்லேருந்துட்டு மேலேருந்து எல்லாமே எடுத்து முதல்ல வந்து கீழே போட்டுட்டேன். இந்த ஒர்க் வந்து மார்னிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. பட் இது வந்து ரொம்பவுமே டிலேவாக தான் எனக்கு இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. மந்த்லி நம்ம வந்து ப்ரொவிஷன் திங்ஸை வந்து கழுவுறதுனால டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி நான் வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாம் கழுக மாட்டேன். கிளாஸ் திங்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதை கழுவி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நான் என்னோடய பூஜை ரூமில் இருக்க பூஜை திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இது மாதிரி எல்லா ஷெல்ஃபில் இருந்த திங்ஸுமே நான் எடுத்துட்டேன். எவ்வளோ அதாவது நான் வந்து பிளானிங்கே இல்லாமல் வச்சுருந்தேன் கிச்சன். அதனால சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி சில சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா திங்ஸுமே ஒன்ஸ் வெளியே போனதுக்கப்புறமா தான் நான் டஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து இந்த கடப்பா கல்லுக்கு மேலே வந்துட்டு லேமினேஷன் ஷீட்டுன்னு சொல்லிட்டு, கிச்சன் லேமினேஷன் ஷீட்டுன்னு சொல்லி நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அந்த ஷீட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த ஷீட் மேலே மட்டும்தான் நமக்கு டஸ்ட் இருக்கும், க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே கீழே தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாத காட்டன் கிளாத்தை வந்து இதில் டிப் பண்ணி நான் துடைப்பேன். ஏன் நான் அப்படி பண்ணுறேன்னா, நம்ம போட்டிருக்க லேமினேஷன் ஷீட்டில் நம்ம இங்கே இருக்க பாட்டில்ஸ் எடுத்து எங்கே வைப்போம், கவுண்டர் டாப்பில் வைப்போம். கவுண்டர் டாப்பில் கண்டிப்பாக எண்ணெய் இருக்கும், இல்லாட்டி சில டஸ்டெல்லாம் இருக்கும், அது வந்து அப்படியே பிடிச்சிக்கும். நாளடையே அது வந்து இந்த ஷீட்டில் பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக அந்த பாட்டிலோட அந்த ஸ்கேன் மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி அதில் இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் பொறுக்கு தான் நான் இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணுவேன். நம்ம இந்த ஷீட் மேலே இப்படி வெட் கிளாத் வச்சு துடைக்கிறப்போ நீட்டாக போயிடுங்க. பாருங்கள், இதுதான் அந்த லேமினேஷன் ஷீட்டு. இது மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கடப்பாக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாடுலர் கிச்சன்னா இது தேவை இருக்காது, அதுக்கு வந்து வேறு ஷீட்ஸ் இருக்காது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடப்பாக்கல் கிச்சன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ டர்ட் இருந்தாலும் சரி நம்ம அந்த வாட்டர் வச்சு துடைக்கிறப்போ நீட்டாக போயிடும். இப்போ தண்ணி எல்லாம் துடைச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, ஒரு ட்ரை கிளாத்தில் சும்மா ஒரு தடவை துடைச்சிருவேன். துடைச்சி எடுத்ததுக்கப்புறம் கோலின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைப்பேன். இது இல்லைன்னா நம்ம லைசால கூட ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிக்கலாம். இது எதுக்கான, ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே சும்மா ரஃபாக ஒரு தொடச்சா அடுக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சம் மாற்றி அடுக்கிறேன். லாஸ்ட் டைம் என்னோடய கிச்சன் இப்படி இருக்காது, பிஃபோர் வீடியோவில் போய் பாருங்கள், கிச்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி அடுக்கிறேன். இந்த கிச்சன் மாடுலேஷனை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து சாமிக்கு வந்து படையல் வைக்கிறக்கோ இல்லை ஏதாவது திங்ஸ் வைக்கிறக்கோ எனக்கு ரொம்ப இடம் குட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண, ஸோ எனக்கு சாமிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்கிறனால கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்கி ஒரு கார்னரில் வச்சுட்டு சாமியை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். சாமிக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து எல்லாமே வச்சதுக்கு அப்புறமா மேலே வைப்போம் இல்லைங்களா, அந்த திங்ஸ் எல்லாமே கழுகி எடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்கள் பித்தளை பாத்திரம் நல்லா ஜொலிக்கணும்னு நினச்சிங்கன்னா பித்தளை பாத்திரம் கழுவுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறமா லெஃப்டில் வைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சுங்க. இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸில் என்ன வச்சுருந்தேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேக் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சில்வர் சம்படம்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, அதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அதையும் மேலே வச்சுட்டேன். இப்போ நான் வச்சது வந்து புது மிக்ஸி ஜாரு. அதே மாதிரி நாங்கள் வந்து போலீஸ் கேன்டீன்லேருந்து திங்ஸ் வாங்குவோங்க, அங்கே வந்து பெரிய பெரிய பேக்கெட்ஸாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் உடைக்காத பேக்கெட்ஸ் எல்லாம் மேலே அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அஞ்சரை பெட்டி வந்து முதல்ல இந்த மேலே இருக்க அந்த ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் கூட அஞ்சரை பெட்டி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அந்த இடத்துல சாமியெல்லாம் வைக்கணுங்கிறனால அஞ்சரை பெட்டி வந்து அதுக்கு கீழே ஷெல்ஃபுக்கு கொண்டு வந்துட்டேன். தென் ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து எங்களோட கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். எனக்கு இதுக்கு தனியாக ஸ்டாண்ட் வேணும்னு கேட்டிருக்கேன், ஆனால் இன்னும் மாமா வாங்கி தரல. அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப்ஸுக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து டஸ்ட் இருந்தது எல்லாமே தொடச்சிட்டு கூட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து என்னோடய ரைஸ் ட்ரம்மு ஆனியன் ட்ரேஸ் எல்லாம் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் கீழே க்ளீன் பண்ணுறப்போ குட்டீஸ் வந்துட்டாங்க. ஈவினிங் ஆகிடுச்சுங்க, எப்படி டைம் போச்சுன்னு எனக்கே தெரியல. அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் ஒரு கோல்ட் காஃபியும் தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வேறு எதுவும் டிஃபன்லாம் செஞ்சுட்டு இருந்தால் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ணேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு முட்டையில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு பால் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்குவாங்க. இந்த ப்ளஃபியாக பால் வந்ததுக்கப்புறமா கல்ல வந்து சூடு பண்ணிட்டு நம்ம தேங்காய் வந்து இது செய்யுங்க. நான் கண்டிப்பாக இந்த டோஸ்ட் மட்டும் தேங்காய் செய்வேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து ப்ரெட்டை வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு திருப்பி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு. இது வந்து ஆத்தென்டிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னால் கண்டிப்பாக கிடையாது, இது எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், நாங்களே அதுக்கு பேர் வச்சுக்கிட்டோம். தென் அதே மாதிரி நீங்கள் இது வந்து கல்லில் போட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம சுகர் போட்டிருக்கனால அது வந்து கேரமல் ஆகும், சீக்கிரமாக கருகிரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடும். போட்ட உடனே நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மூணாக போட்டேன். ஸோ மூணு திங்ஸ் போட்ட உடனேவே டக்கு டக்குன்னு வந்து திருப்பிட்டேன். இந்த மூணும் ஒரு கோல்ட் காஃபியும் குடிச்சிட்டு குடிச்சு ரெண்டு பேரும் டியூஷன் கிளம்பிட்டாங்க. கோல்ட் காஃபியுமே நான் ரொம்ப ஈஸியாக தாங்க செய்வேன். ஃபஸ்ட்டே பால் வந்து காய்ச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ 2 கிளாஸ்க்கு பாலுக்கு நான் வந்து அளவு சொல்கிறேன், 2-2.5 ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. சுகர் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுகர் போட்டுட்டு மில்க் ஊற்றி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட கோல்ட் காஃபி வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நான் மிக்சிலேயே செஞ்சுடுவேன், ஸோ தட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நம்மளோட கவுண்டர் டாப் கிளீனிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் கீழே இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் அந்த மாதிரி வெங்காயம் கூட இந்த கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சு வச்சுருந்தேன். அந்த ட்ரேயில் தான் நான் இப்போ வந்து பிளேட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணேன்னா, கவுண்டர் டாப் கீழே வந்து இந்த வடைச்சட்டி, மண் சட்டி, இட்லி பாத்திரம், தென் ஹாட் பாக்ஸு இதெல்லாம் வந்து அங்கே வச்சுட்டேன். தென் டேபிள் டாப்க்கு மேலே கவுண்டர் டாப்பில் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி அதில் வந்து ஆயில் பாட்டில்ஸும் உப்பு மட்டும் வச்சிருந்தேன். இப்போ அதே இதை வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வச்சுட்டு கீழே வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ காஃபி பவுடர் மட்டும் வச்சுட்டு அப்புறம் சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி பாட்டில் கண்டெய்னர்ஸில் வச்சுருக்கேன், அதை எல்லாமே உள்ளே வச்சுட்டேன். தென் ஃபுட் கலர்ஸு, ஊறுகாய் இந்த மாதிரி ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுட்டு டீ காஃபி ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டேன். இப்படி வைக்கிறப்போ எனக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து வெளியே வச்சுட்டு பழைய படிக்க நான் வந்து டைனிங் டேபிளை உள்ளே வச்சுக்கலான்னு யோசித்தேன். நான் ஃபஸ்ட்டு இந்த டைனிங் டேபிளை உள்ளே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கீழே இருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து திங்ஸ் எடுக்க முடியலன்னு ஃப்ரிட்ஜை மேலே கொண்டு வந்து உள்ளே வச்சாங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்துட்டு எனக்கு ஃபுட்டு கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக இருந்துச்சு. குழந்தைகளோட இன்ட்ராக்ஷனுமே எங்க கூட ரொம்ப கம்மியாகிச்சு. சரி, நம்ம ஃப்ரிட்ஜை வெளியே வச்சிடலாம், டைனிங் டேபிள் உள்ளே இருக்கப்போ பழைய படிக்க நானும் பாப்பா தம்பியெல்லாம் பேசிகிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு டேபிள் கொண்டு வந்துட்டேன். இந்த டேபிள் இல்லாதனால நான் மிக்ஸியெல்லாம் வந்து குட்டியாக ஒரு ஸ்டூல் போட்டு அதில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த டேபிள் வந்ததுனால அந்த மிக்ஸி, தென் என்னோடய ஓவன் எல்லாத்தையுமே வந்து அந்த டேபிள் மேலே கொண்டு வந்துட்டேன். எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்க டஸ்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே கூட்டி எடுத்துட்டு மாப்ஸ்டிக் போட்டாங்க. இது வந்துட்டு ரெகுலராக நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணுறப்போ இந்த ப்ராசஸ் வந்து இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ தட் நம்ம கிச்சன் வந்து ரொம்ப நீட் அண்ட் டைடியாக இருக்கும். நான் என்னோடய கிச்சன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செம்மையாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. நான் வந்து காலையில் ஆரம்பித்தேங்க, ஒரு 10:30 குட்டீஸ் ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே நான் ஸ்டார்ட் பண்ணுது. பட் சீரியஸாக நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து தான் நான் வந்து ஏதாவது டிஃபன் செய்யணும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேறு இதில் லேட் ஆச்சு, சாமி ஸ்டாண்ட் செட் பண்ணுறது இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி எடுத்து வச்சு எனக்கு ரொம்ப வந்து
என்ன சொல்ல ஒரு இடத்துல வச்சேன், திருப்பி எடுத்து கீழே வச்சேன், திருப்பி எடுத்து மேலே வச்சேன், இப்படி பண்ணி பண்ணி தான் லேட் ஆச்சு. பட் எனிவைஸ் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட கிச்சனை வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கேன். எப்படி மாற்றிருக்கேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் இப்போ போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன், ஏன்னா ரொம்ப வந்து டயர்டாகிடுச்சு, டைமும் ஆயிடுச்சு, நைட் டிஃபன் வேறு நான் செய்யணும். ஸோ அதனால் குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஏன்னா இப்போ தான் தொடச்சிருக்கேன், நடக்க முடியாது, காயிட்டும், நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன். முழுசாக சந்திரமுகி ஆகி இருக்க கங்காவை பாருங்கிற மாதிரி என்னோடய கிச்சன் முழுசாக க்ளீன் ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டைனிங் டேபிள் போட்டு என்னோடய ஓவன் இதெல்லாம் வச்சுட்டேன், தென் தண்ணி கொடுத்தெல்லாம் இதுக்கு கீழே வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு என்னோடய வெங்காய கூடை, தென் பிளேட்ஸ், டம்ளர்ஸு, அரிசி ட்ரம்மு இதெல்லாம் வச்சுட்டேன். இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களை எல்லாம் வந்து கவுத்தி வச்சுக்கிட்டேன். அந்த ஒரு இது ஒரு ஷெல்ஃபோட கார்னர், அடுத்த அந்தே ஷெல்ஃபில் இந்த கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய அஞ்சரை பெட்டி, பாப்பாவுக்கு கொடுக்குற மெடிசின்ஸு இதெல்லாம் வந்து அந்த கார்னரில் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்பூன்ஸு, கரண்டி இந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி வைக்கிறது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. பட் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே கேட்பாங்க, இது எப்படி இப்படி வச்சு எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு நேர் மேலே இருக்க ஸ்டாண்டில் வந்து என்னோடய பாபா என்னோடய கோயிலை வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். அதை ஒட்டி என்னோடய ப்ரொவிஷன் ஐட்டம்ஸும் வச்சுக்கிட்டேன். மேலே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹோல்ஸ்லாம் வாங்குற திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி பெரிய பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ரெண்டும் மேலே வச்சுட்டேன். இந்த பக்கம் அதே ஷெல்ஃபில் ஒரு கார்னரில் வந்து என்னோடய கட்லரிஸ் எல்லாம் அடுக்கிக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிச்சனை டீப் க்ளீன் பண்ணனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தென் இது வந்து ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் மேலே வச்சுக்கிட்டேன். சில்வர் சம்படம்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு மேலே வச்சுட்டேன். இந்த கார்னரில் இருக்க இந்த செங்கல் எல்லாம் வந்து வீட்டு புண்ணியார்ஜனை அப்போ யூஸ் பண்ண செங்கல், அது வேறு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால அதை அங்கே வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பில் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டுமே நீட்டாக அமைஞ்சிருச்சுங்க. நான் இனி யூஸ் பண்ணுறப்போ எனக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் ஏதாவது சேஞ்ச் பண்ணனா கண்டிப்பாக நான் அப்டேட் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் வந்து ஈ தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். இந்த குட்டி குட்டி ஈ ஆகட்டும், பெரிய ஈ ஆகட்டும், பலாப்பழம், மாம்பழம்லாம் நம்ம சாப்பிட்றப்போ வந்து அரிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு லெமனில் வந்து கிராம்பை வந்து குத்தி வச்சோம்னா இந்த சிட்ரிக் ஆசிடும் இந்த கிராம்பும் சேர்றப்போ வரக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ்க்கு வந்து ஈக்கு வந்து அது பிடிக்காது, அதனால கிச்சனுக்குள்ளே வரவே வராதுங்க. இது நீங்கள் எங்கெல்லாம் வைக்கலான்னு பார்த்துட்டா எங்கெல்லாம் வந்து ஈ வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் வைக்கலாம். நம்ம இப்போ தாளிக்கிற இடத்துல, சாப்பிட்ற இடத்துல, பாத்திரம் கழுகுற இடத்துல, இந்த இடத்துலலாம் ஈ வந்து மொய்க்கும். ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கேன். இப்படி ஹாஃபாக தான் வைக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் ஒரு லெமனாக ஃபோராக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேங்க, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி தான், ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சாச்சு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஆள் இருந்தால் அந்த செய்ய வேண்டிய ஆள் வந்து வரமாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு மாதிரி கிளாஷாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சீக்கிரம் இதெல்லாம் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட என்ன சொல்ல கிச்சன் எல்லாம் பிடிச்சிருக்கா, நான் கிச்சனுக்குள்ளே கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்களா அப்படி செஞ்சுருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலியில் நிறையா மெம்பர்ஸ் கிடைப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.